ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. பிரதமராக இருந்த ஷேக் ஹசினா பதவி விலகியதை அடுத்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது. தற்போதைக்கு இந்தியாவில் வசித்து வரும் ஷேக் ஹசினா தனது நாட்டில் போராட்டங்கள் என்ற பெயரில் நாசவேலை, தீ வைப்பு மற்றும் வன்முறை செயல்கள் தான் நடைபெற்றன என கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவு ஆலோசகரான தௌஹித் ஹுசைன், ஷேக் ஹசினாவின் இந்த கருத்துக்கள் இருநாட்டு உறவுகளை வளர்ப்பதற்கு உகந்ததாக இல்லை என இந்திய தூதரக அதிகாரியான பிரணாய் வர்மாவிடம் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல்களை இந்திய ஊடகங்கள் மிகைப்படுத்தி செய்திகள் வெளியிட்டுள்ளன என குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் ஷேக் ஹசினா ஆகஸ்ட் 5 பதவி விலகியதில் இருந்து இந்துக்கள் மீது 48 மாவட்டங்களில் 278 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என வங்கதேச இந்து மகா கூட்டணி தெரிவித்துள்ளது. ஷேக் ஹசினா இந்தியாவில் இருந்து வங்கதேச அரசியல் நிகழ்வுகளை விமர்சிப்பதால் இருநாட்டு உறவில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு இடைக்கால நிர்வாகம் தெரிவித்துள்ளது.